ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம சமையலில் மணக்க குக்கரில் ஒரே விசிலில் நல்ல டேஸ்டியான ஒரு காளான் கிரேவி ரெசிபியில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த காளான் கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்திக்கெலாம் சைடு வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக இந்த காளான் கிரேவி நம்ம எப்படி செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே ஒர்க் பண்ணி நம்ம சேனல் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். 800 கிராம் மஸ்ரூம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இதான் கட் பண்ணிட்டோம். மிக்சி ஜாரில் 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா தோல் நீக்கி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்திக்கலாம். இது கூட 2 தக்காளி பழம், இது நல்லா பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூழ்நிலை இதில் 1 கிராம்பு, 2 பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுமே 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி வச்சுருவோம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வரும்போது இது கூட நான் மறைச்சி வச்சுருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு விழுந்து இதில் சேர்த்திடுவோம். சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி விடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பாருங்கள் தெரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மசாலா பொடிகளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை கூட கொஞ்சமாக நம்ம இதை தண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மசாலாவை நல்லா நான் வதக்கிட்டேன். இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஸ்ரூமில் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோட இது நல்லா கலந்து விட்டுருங்க. காளான் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிடுங்க. சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு விசில் ஹை ஃப்ளேம் வச்சுருவோம். ஒரு விசில் வந்ததுமே ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ குக்கர் மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரே விசில் பார்த்தீங்கன்னா காளான் பாருங்கள் நல்லா சூப்பராகவே குக் ஆகிடுச்சு. மசாலாவெல்லாம் நல்லா சூப்பராக பிடிச்சிருக்கு. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா புளியில் இருக்கிற கொத்தமல்லி தழைகளை மட்டும் நம்ம இதை சேர்த்திடலாம். சாதம் சப்பாத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த காளான் கிரேவி நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.